السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم، وأمر أهلك بالصلاة واصطبر عليها، لا نسألك رزقا نحن نرزقك، والعاقبة لتقوى. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய கிருபை நம்முடைய 15வது தொடரில் வலிமையாக நாம் ஃபர்து தொழுகைக்கு பின்னால் ஓதி வர வேண்டிய மிக முக்கியமான துஆக்களை, 3 துஆவை நாம் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஓதி வந்தது மாத்திரமல்ல, ஓதும்படி நமக்கு சொல்லப்பட்ட பிரதானமான 3 துஆக்கள். எனவே அந்த அடிப்படையில் கடைசி அத்தஹையாத்துக்கு வந்தால் 4 விடயத்திலிருந்து நீங்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 4 விடயத்திலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்த அந்த துஆவில் நாம் நேற்று 2 விடயத்தை பார்த்தோம். மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர். அதுபோன்று அந்த துஆவுடைய தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ மின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத். இது ஒரு ஆச்சரியமான, ஆழமான, அதாவது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை. வாழ்நாளின் பொழுதும் மரணத்தின் பொழுதும், அதாவது மௌத்துடைய நேரத்தின் பொழுதும் உள்ள ஃபித்னாவை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். இது ஒரு பிரதானமான கருத்து சகோதரர்களே, பெரியார்களே. யாருடைய வாழ்க்கை குழப்பமோ, அல்லாஹ் பாதுகாக்கணும் உலமாக்கள் எழுதுறாங்க, யாருடைய வாழ்நாள் குழப்பமோ அவருடைய முடிவும் மோசமானதாகத்தான் ஆகும், அவருடைய முடிவும் குழப்பமாகத்தான் இருக்கும் என்ற ஹதீஸுடைய கருத்து வந்திருக்குது. எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மரணிப்பீங்க. அதனால வாழ்நாள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் முடிவும் அமையப்போகுது. அதனால தான் இந்த இடத்துல ஃபித்னான்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்குது. குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துன் 100ல் அல்லாஹு தஆலா சொல்றானு, யாரு எங்கட கட்டளைகளுக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் மீது நாங்க ஃபித்னாவை சாட்டுவோம். அதாவது இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதிகமானவர்களுக்கு ஃபித்னாவுக்கும் சோதனைக்கும் வித்தியாசம் தெரியாது, ரெண்டையும் நாங்கள் ஒன்றாக நினைக்கிறோம். சகோதரர்களே, நண்பர்களே, சோதனைன்றது அது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் வரக்கூடியது. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது கியாமம் வரைக்கும், உலக முடிவு நாள் வரைக்கும் சோதனை இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விடயத்துல சோதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா ஃபித்னாங்கிறது அப்படி இல்லை. ஃபித்னாங்கிறது அல்லாஹுடைய கட்டளைக்கு யாரு உலகத்துல மாறு செய்வார்களோ, யார் உலகத்தில் அல்லாஹ் ரசூலை மறந்து உலகத்துல வாழ்வார்களோ, அவர்கள் மீது அல்லாஹு தாலா அவர்களை அல்லாஹ் பிடிக்கும் ஒரு விதம், இதுதான் ஃபித்னான்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதனால சோதனைன்னு யாரு யார சோதிக்கிறானோ அவருக்கு எல்லாத்துலயும் சோதனை வரும், பொருளாதாரத்துல வரும், வியாபாரத்துல வரும், ஆரோக்கியத்துல வரும். ஆனா அவருடைய நிம்மதி அல்லாஹ் பறிக்க மாட்டான், அவருடைய கல்வில் அல்லாஹ் தடமாற்றத்தை போட மாட்டான். சோதனையாக இருந்தா அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனை வந்தாலும் அவருக்கு அதுல அல்லாஹு தஆலா சோதனைக்கு ஏற்ப அவருக்கு தெளிவை கொடுத்துக்கொண்டே இருப்பான். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இதிலிருந்து நாம் வெளியில வருவோம், அல்லாஹ் வெளியில் கொண்டு வருவான் என்ற ஆதரவு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும், அது சோதனையாக இருந்தா. ஆனால் ஃபித்னா அல்லாஹ் யார் மீது சாட்டி விட்டானோ அவருக்கு அல்லாஹு தஆலா எல்லாம் கொடுப்பான், ஆனா நிம்மதியை பறிச்சிருவான், அவருடைய சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா பறிச்சிருவார். உள்ளத்துல மன அமைதி இருக்காது, ஆறுதல் இருக்காது, ராகத் இருக்காது, பொருளாதாரத்தை கொண்டு சோதனை. அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல சூரத்து 100 கடைசி ஆயத், கடைசிக்கு முந்தின ஆயத், 63வது ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், எப்ப எங்கட கட்டளைக்கு மாற்றம் நடக்குமோ, யார் எங்கட கட்டளைக்கு மாறு செய்வாரோ அவரை நாங்க அவர் மீது ஃபித்னாவை சாட்டுவோம். ஃபித்னாவை சாட்டினா அது 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 அல்லாஹ் சாட்டினா மனிதர்கள் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டை போல அல்ல. மனிதர்கள் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டு அது அது நமக்கு அப்பால் பட்டதாக இருந்தா நாம் அதிலிருந்து வெளியில வந்துடலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு விடயத்தை ஒருத்தருக்கு சாட்டிட்டானாக இருந்தா அல்லாஹ் தான் அதிலிருந்து வெளியில கொண்டு வரும், அது வரைக்கும் அவருக்கு அவரால் முடியாது. அதனால எப்ப அல்லாஹுடைய விடயத்துல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு மனிதன் மீது ஃபித்னாவை சாட்டிட்டானோ, அல்லாஹ்ட கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு யாருக்கு ஃபித்னா வருதோ அவரை சூழ அவருக்கு ஃபித்னா. அல்லாஹ்க்கு மாறு செஞ்ச கணவனுக்கு மனைவி ஒரு ஃபித்னா, அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய மனைவிக்கு கணவன் ஃபித்னா,
அல்லாஹ் மாறி செஞ்ச உம்மா பாப்பாக்கு பிள்ளைகள் ஃபித்னா. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அவர்களுக்குள்ளே ஃபித்னா அல்லாஹ் உண்டாக்குவான், அவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ள அல்லாஹ் குழப்பமாக்குவான், மன அமைதி கிடைக்காது. சிலர்களை பார்த்த எங்களுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் எல்லாம் இருக்கும், ஆனா உள்ளத்துல நிம்மதி இருக்காது, எப்ப பார்த்தாலும் முகத்துல சிரிப்பு இருக்காது. அவரை பார்த்தாலே என்ன, அவரை ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் ஏதோ இந்த இழந்த மாதிரி தான் இருப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப இந்த ஆயத்து அல்லாஹு தஆலா முடிக்கும் பொழுது சொல்றான், ஃபித்னா மட்டுமல்ல அவர் மீது நாம் நோவினை தரக்கூடிய அதாபையும் சாட்டுவோம். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குது அவருக்கு. இதுல இருந்து தஃப்ஸீருடைய உலமாக்கள், சில தஃப்ஸீர்களுடைய உலமாக்களுடைய கருத்தொண்டு இருக்குது. இதுல ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் சொல்றான் ஃபித்னாவை சாட்டுவோம், அதுக்கு பின்னால் அவர் மீது நோவினை தரக்கூடிய அதாபி இருக்குதுண்டா. அப்ப முதலாவது இங்க ஃபித்னான்னு சொல்லப்பட்டது அவருடைய உலக வாழ்க்கையில தான், அவருடைய உலக வாழ்க்கையில தான். அதனால யார் உலகத்தில் அல்லாஹ் மாறு செய்கிறாரோ அவரை சூழ உள்ளவர்கள் அவருக்கு ஃபித்னா. யாரு அதுலேருந்து தௌபா செய்ய இல்லையோ, யார் அந்த நிலைமையில விளங்க இல்லையோ, அவரு அவரு அப்படியே அவருக்கு மௌத்து வந்துடுமாக இருந்தா அவருடைய சக்கராத்தோடு அவருடைய மௌத்தோடு அவருடைய அடுத்த அதாவை ஆரம்பிக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கேட்டாங்க, எல்லாம் மரண வாழ்நாளின் பொழுதும், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்க்கையிலும் மரணத்தோடு தொடரக்கூடிய ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். மௌத்துடைய நேர மௌத்துக்கு பின்னால் உள்ள ஃபித்னா அப்படின்றா, மௌத்தோட ஃபித் ஆரம்பிக்கிற அதாபிக்குது, அவர் யுசீபஹும் அதாபு நலீமண்டா, மௌத்து அதாவது அதாபிக்குதுண்டா, அவருடைய மௌத்து ஆஹ்ரத்துடைய ஆரம்பம் சக்கராத்து தான். ஆஹ்ராவுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் ஒரு மனிதனுடைய மரணப்படுக்கு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கேக்குறாங்க, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், யல்ல வாழ்நாளின் பொழுதும் மௌத்தோடு தொடரக்கூடிய மௌத்தோட மௌத்துக்கு பின்னால உள்ள ஃபித்னாவை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, இன்றைக்கு நிறைய பேர் நாம் நிறைய விடயத்தில் இன்றைக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பகிரங்கமாக மாறி நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவுகள் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க இல்லைங்கிறத விட அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சது என்று சொல்றதுதான் பொருத்தமாக இருக்கும். எனவே இன்றைக்கு நாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லோரும் சிக்கிய ஒரு பிரதானமான பாவம் இன்றைக்கு உம்மத்தை கட்டி வச்சிருக்கிறது. அல்லாஹுடைய உதவியில இருந்து இன்னைக்கு உம்மத்தை தடுத்து வச்சிருக்குது. உம்மத்து வெளியில வாரத்தில இருந்து இன்னைக்கு உம்மத்தை கட்டி வச்சிருக்குது ஒரு பிரதானமான ஒரு பாவம். இது எல்லோரும் இதுல 90% வீதம் சிக்கிய ஒரு அடிப்படையான ஒரு பாவம், அடிப்படையான ஒரு தவறு. நாம் செய்த அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதில் பெரிய ஒரு மாற்றம், ஒரு மாற்றமான ஒரு செயல். எல்லோருக்கும் தெரியும், ஆனா ஏதோ மாட்டிக்கொண்டிருக்கிறோம், தவறண்டு உணர்றோம், ஆனா தற்போது வெளியில வந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை, நிலைமை இல்லை. அதுதான் நாங்க எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, எல்லோரும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய, நாம் எடுத்த லோன், நம் பேங்குகளோடு வைத்த தொடர்பு, நம் வட்டியோடு வச்சிருக்கிற தொடர்பு, எல்லோரும் இதுல 90% இதுல பின்னி பிணையப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேரு இது தவறுண்டு விளங்குது. இப்ப நான் தவறு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், பகிரங்கமா அல்லாக்கு மாறு செஞ்சிட்டேன், இப்ப நான் பிடிபட்டிருக்கிறேன் என்று விளங்குது. ஆனா ஷைத்தான் ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களை ஏமாத்தி வச்சு கொண்டிருக்கிறான், எங்களை சமாளிச்சு வச்சு கொண்டிருக்கிறான். நீ மட்டுமா இந்த காரியத்தை செய்யறாய், நீ மட்டுமா இந்த தவற செஞ்சிருக்கிறாய், உன்ன சூழ உள்ள எத்தனை பேர் இந்த ஏரியால யாரு இந்த பாவத்தை செய்யல, யாரு இந்த லோன்ல சம்பந்தப்பட இல்லை, யாரு உலக மட்டத்துல யாரு இதுல இந்த நிராசை. 80% இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் இப்படியே தன்னை சொல்லி சொல்லி நாங்களே எங்களை ஏமாத்தி ஏமாத்தி எங்களை சமாளிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். அதனால அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் என்ன செய்ய, பாவம் ஹராம் அநியாயம் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் என்ன செய்ய, சந்தர்ப்பம் நிலைமை அந்த நிலைமை அந்த தவறுகளை செய்ய வச்சிருச்சு என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து. அதனால அது சம்பந்தமாகவும் ஏன்னா பாவங்கள்ல இருந்து நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய தொடர் துஆவில் ஒன்று தான், இப்ப நாம் பேசிக்கொண்டு வரக்கூடிய துஆவுடைய பகுதியிலேயே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு துஆவை கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் துஆ செய்வாங்க தொழுகையில, அதுல ஒன்று தான் பாவம் செய்வதை விட்டும். நபி அவங்க அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுவதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன், பாவத்துக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்துடாத, நீ வானம் என்று சொன்ன நீ தடுத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சிடாத. எனவே இது இப்படியும் ஒரு துவா இருக்குது சஹீஹ் புகாரில. இப்ப புகாரமத்துல துவாவுடைய பாடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரிவாஜ் செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய 16வது தொடர்ல நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் பாடமாக்க முயற்சி செய்வோம், இந்த துவாவை பூர்த்தி செய்வோம். அவர் நபி அரிசலம் இங்க கேட்டாங்க, மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபி அல்-கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்நாளின் பொழுதும் மரணத்தோடு உள்ள குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறேன். 4வது வ மின் ஷர்ரின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால்,
ஒமின் ஷரில் மசீஹி தஜ்ஜால், எல்லா தஜ்ஜாலுடைய கெடுதியை விட்டும் பாதுகாத்திரு, தஜ்ஜாலுடைய ஷர்ரை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். தொழுகையில கேட்டதுவா, சலாம் கொடுக்க முன்னார சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, நண்பர்களே, தஜ்ஜால் அதுவும் ஒரு குழப்பமான காரியம். தஜ்ஜாலை பத்தியும் அதுவும் ஹதீஸ்ல ஃபித்னான்னு சொல்லப்பட்டிருக்குது. எனவே தஜ்ஜால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. அவன் வருவான், அவனை பிடியாப்பட்டவன் நபி அவங்க அறிமுகப்படுத்தினான். தஜ்ஜால் ஒற்றை கண்ணுடையவன், அவனுடைய ஒரு கண் குருடாக இருக்கும், அவனுடைய நெற்றியில காஃபிர் என்ற வார்த்தை பதியப்பட்டிருக்கும். உலமாக்கள் எழுதுறாங்க, எந்த அளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் என்றா, பார்க்கக்கூடிய ஒரு சின்ன புள்ள, எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஒரு குழந்தை அந்த வார்த்தையை பார்த்தாலும், அவனுடைய நெற்றியை பார்த்தாலும், இவன் காஃபிர் என்று விளங்கக்கூடிய மாதிரித்தான் அது எழுதப்பட்டிருக்கும். அதனால யாரெல்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால போவார்களோ அவங்க யாரும் அவனை தெரியாம போக மாட்டாங்க, பார்த்துட்டு படிச்சுட்டு தான் போவாங்க. அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈமான் சம்பந்தமான விடயங்களை பேசிக்கொண்டு வரும் பொழுது, ஈமானுடைய பாடத்துல ஈமானுடைய ஒரு பகுதி கட்டாயம், ஈமான் ஒரு பெரிய ஒரு பங்கு தேவை, தஜ்ஜால் வந்தால் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் ஈமான் அவசியம் என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை எழுதும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பேசியிருக்கிறாங்க. அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அதனால அதுல இருந்தும் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அபூ முன்சீர் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாரு சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாரோ அவர் தஜ்ஜாலுடைய, அதாவது எட்டு நாளுடைய அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள ஃபித்னாவை, குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார் தஜ்ஜால் வந்துட்டாலும் சரி. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, யாருக்கு சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப பத்து ஆயத்துக்களை யாரு பாடமாக்கி மன்னம் செஞ்சு வச்சிருப்பாரோ அவரு தஜ்ஜால் வந்தால் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதனால மேலான சொல்லு, தஜ்ஜால் ரொம்ப சமீபமாகிட்டான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தஜ்ஜாலை பத்தி ஒரு தடவை சொன்னாங்க, நாங்க நினைச்சோம் தஜ்ஜால் வந்து எங்களுக்கு பின்னால உள்ள ஈச்ச மரங்களுக்கு கீழே மறைஞ்சிருக்கிறானோ தெரியா என்று நாங்க நினைக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை சமீபமாக எங்களுக்கு எடுத்து காட்டினாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நபி அலைஹி ஸலாம் மௌத்தாகியே 1430 வருஷத்தை தாண்டிட்டோம். அதனால தஜ்ஜாலுடைய காலம் ரொம்ப அண்மித்து விட்டது சகோதரர்களே. அதனால இந்த துவாக்களை பாடமாக்குவோம், அல்லா இடத்துல கேட்போம், அமல் செய்வோம். மூணாவது துவா, இத ரெண்டு சஹாபாக்கள் ரிவாயத்து செய்யறாங்க, ஹஜரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ், அதுபோன்ற ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டோம், எங்களுக்கு ஒரு துஆவை படிச்சு தாங்க, அல்லிம்னி துஆன் அதுஉ பிஹி ஃபி ஸலாத்தி, எங்களுக்கு ஒரு துஆவை படிச்சு தாங்க, நாங்க தொழுகையில ஓதி வாரத்துக்கு என்று நாங்க நபியிடத்துல கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ஜுல்மன் கதீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதன் மின் இன்திக வரஹன்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க, யா அல்லாஹ், என் மீது நான் அதிகமான அநியாயத்தை கொண்டு, அதிகமான தீங்கிழைக்கு இல்லை தீங்கு அநியாயங்களை கொண்டு நான் என் மீது தீங்கிழைத்துக் கொண்டேன், நான் எனக்கே அநியாயம், அதிகமான தவறுகளை கொண்டு அநியாயங்களை கொண்டு நான் என் மீது அநியாயம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், என்னை மன்னிக்கிறதுக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, என்ற பாவங்களை மன்னிக்க உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய புறத்திலிருந்து என்னை மன்னிப்பாயாக, வரஹன்னி என் மீது இரக்கம் காட்டு, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறாய் என்ற துவாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பாடமாக்குவோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு வாப்பவும் இதை ஒரு பாக்கியமாக எடுத்து, இந்த லாக்டவுனுடைய காலங்கள்ல ஏதோ வீடுகள்ல இருந்ததுல ஒரு லாபமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அத்தஹையாத்தில் இருந்து கஃபூருர் ரஹீம் வரைக்குமாவது பாடமாக்கி கொடுத்திருக்கிறேன் என்கிற ஒரு சந்தோஷ செய்தியாவது உங்களுடைய உள்ளங்கள்ல பதிய வச்சுக்கொள்ளுங்க. பாடமாக்குங்க, பாடமாக்கி மரணம் செஞ்சு கொடுங்க, அந்த பாடம் கேளுங்க. வீட்டுல 6 பேர் இருந்தா 6 பேரும் இந்த லாக்டவுன் காலங்கள் முடியறதுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை பாடமாக்கி கொள்ளுங்க. இந்த மூன்று துவாவும் அத்தஹையாத்தில் முடிஞ்சதுக்கு பின்னால, இன்னக்க ஹமீது மஜீதுக்கு பின்னால மூணு துவாவும் சேர்க்கப்படணும். அல்லாஹும் மக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அஹ்ரத்து வமா அஸ்ரர்து வமா ஆலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அம்தல் முகத்திமு வந்தல் முஅஹ்ரு லா இலாஹ இல்லா அன்த. இரண்டாவது துவா, அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால். மூணாவது துவா, அல்லாஹும் இன்னி லலம்து நஃப்ஸி ஜுல்மன் கதீரா வ லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதன் மின் இன்திக வ ரஹன்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.
கஃபூர் ரஹீம் வரைக்கும் பாடமாக்குங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய நாளைய நாளுடைய தொடரில் நாம் மாட்டிய, அதாவது நம்மை அல்லாஹுடைய உதவியிலிருந்து தற்போது தடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பாவம், இந்த இது போன்ற பாவங்களில் இருந்து யாரும் மாட்டிவிடக் கூடாது, அதுபோன்று பாவத்தில் சிக்கியவர்கள் எவ்வாறு வெளியில் வருவது என்ற அது சம்பந்தமான விடயங்களை, அது சம்பந்தமான ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய நாளைய திடலில் பார்ப்போம். அல்லாஹு தாலா எல்லா காலத்துடைய சோதனைகள் ஷர்ருகளை விட்டும் பாதுகாத்து வெற்றியையும் ஹிதாயத்தையும் பரக்கத்தையும் பிரகாசத்தையும் கேட்டு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அமல் செய்ய தௌபி செய்ய வேண்டும். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.